இப்போ நம்ம c வெக்டர் - c வெக்டர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் b வெக்டர் கிராஸ் d வெக்டர் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா இத கண்டுபிடிச்சிட்டு தனித்தனியா பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க c வெக்டர் - a வெக்டரோட மதிப்பு நம்ம கண்டுபிடிப்போம் c வெக்டர் என்ன இருக்கு பாருங்க c வெக்டர் எங்க இருக்கு 8i கேப் 8i கேப் 4j கேப் + 4j கேப் प्लस 5k क्या प्लस 5k क्या c वेक्टर माइनस a वेक्टर c वेक्टर அடுத்து வந்து பாத்தீங்கன்னா माइनस a வெக்டர் உடைய மதிப்பு நம்ம பாருங்க 5i கேப் 5i கேப் 7j கேப் प्लस 7j கேப் माइनस 3k கேப் ஓகேவா இங்க வந்து பாத்தீங்கன்னா 8i கேப் प्लस 4j கேப் प्लस 5k கேப் இங்க மைனஸ் உள்ள கொண்டு போறப்போ மைனஸ் 5i கேப் வந்துருமா மைனஸ் 7j கேப் வந்துருமா ப்ளஸ் 3k கேப் வரும் ஓகேவா இப்போ பாருங்க i கேப்ல வந்து பாத்தீங்கன்னா 3i கேப் j கேப்ல வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் 3j கேப் k கேப்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ளஸ் 8k கேப் வரும் இது என்னது c வெக்டர் மைனஸ் a வெக்டரோட மதிப்பு ஓகேவா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா b வெக்டர் கிராஸ் d வெக்டர் b வெக்டர் கிராஸ் d வெக்டரோட மதிப்பு என்னதுன்னா i கேப் j கேப் k கேப் இதான் இப்போ b வெக்டரோட மதிப்பு என்னன்னா பாருங்க b ஓட மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா 4 -5 d ல வந்து என்ன இருக்கு பாருங்க 7 1 3 ஓகேவா இதுல வந்து பாத்தீங்கன்னா i கேப் இந்த ஸ்டேட்ல நீ இது வெக்டரோட அப்படினா 12 -5 னா +5 போடு ப்ளஸ் -j கேப் இந்த ஸ்ட்ரீட்ல நீ இது விட்டுறோம் அப்படினா 12 35 -35 னா +35 னு போடுறோம் ப்ளஸ் அடுத்து வந்து பார்த்தா +k கேப் இந்த ஃபர்ஸ்ட் இடத்துக்கு நம்ம குறிய மாத்தாம போணும் இரண்டாவது இடத்துக்கு மைனஸ்ல வந்தா ப்ளஸ் லே ப்ளஸ்ல வந்தா மைனஸ் லே குறிய மட்டும் மாத்தி போணும் சரிங்களா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் நாமளே எடுத்துறோம் உங்களுக்கு தெரியும் அந்த அணிக்கோவைகள் தான் இதுக்கு முன்னாடி சரிங்களா மேட்ரிக்ஸ்ல வர மாதிரி இப்போ வந்து பார்த்தா k கேப் இந்த ஸ்ட்ரீட்ல நீ இது விட்டுறோம் அப்படினா 4 நாளே 28 ப்ளஸ் 28 னா மைனஸ் 28 நம்ம போடணும் ஓகே ஐ கேப் இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 17 மைனஸ் ஜி கேப் இதுல வந்து பாத்தீங்கன்னா 40 47 ப்ளஸ் கே கேப் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் 24 17 ஐ கேப் மைனஸ் 47 ஜி கேப் மைனஸ் 24 கே கேப் அப்படினு வந்து சரிங்களா ஓகே இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா b வெக்டர் கிராஸ் d வெக்டரோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சி b வெக்டர் கிராஸ் d வெக்டரோட மதிப்பு கண்டுபிடிச்சி 17 i கேப் - 47 j கேப் - 24 k கேப் இது வந்து b வெக்டர் கிராஸ் d வெக்டரோட மதிப்பு இப்போ நம்ம c வெக்டர் - a வெக்டர் b வெக்டர் கிராஸ் d வெக்டர் இதனுடைய மதிப்பலாம் கொண்டு போய் எங்க சமன்பாடு 3 ல நம்ம பிரதியிட போறோம் சரிங்களா இது வந்து சமன்பாடு என்ன சொல்லிருக்கோம்னா 3 னு சொல்லிருக்கேன் சரிங்களா இது வந்து சமன்பாடு 3 ஓகேவா 3 ல பிரதியிடணும் இதெல்லாம் ஓகேவா சமன்பாடு 3 என்ன என்ன இருக்கு பாருங்க எழுதி இருக்கீங்க c வெக்டர் - a வெக்டர் டாட் b வெக்டர் கிராஸ் d வெக்டர் = 0 னு வரணும் அப்பனா c வெக்டர் - a வெக்டரோட மதிப்பு என்னன்னு பாருங்க 3i கேப் माइनस 3 जे क्या प्लस ए क्या क्या डॉट बी वेक्टर क्रॉस डी वेक्टर उड़ मैंने पढ़ा था ना 17 आई क्या माइनस 47 जे क्या माइनस 24 ए क्या इक्वल टू 0 नंबर सही ला अपना ये दिन ना बोलते डॉट पर नंबर देना बोल पाएंगे ओके बा डॉट पर नंबर दे ये हम ये तुम बोलने मीन दिलाने மூணு அஞ்சு ஓகேவா 51 ஐ கேப் இங்கே வந்து ஜே கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் டாட் பண்ணும்போது ஐ கேப்லாம் வரக்கூடாது அன்னைக்கு கவனமாக போடும் 51 இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 21 மீதி 2 நாமும் 12 14 ஓகே அதுக்கப்புறம் 8ல வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ்னு வந்துடும் இப்போ 32க்கு 2 மீதி 3 16 19 னு வந்துரும் ஓகேவா ஈக்குவல் டு 0 இப்போ இங்க பாருங்க அந்த கொஞ்சம் தான் வருது அத மட்டும் இங்க போட்டுறேன் அப்பனா இத கூட்டினீங்க அப்படினா
அமையும் காண்பிச்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா தளத்தின் துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடையும் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? இப்ப நம்ம வந்து ஆன்சர் வந்து ஜீரோன்னு வந்துச்சு. அதனால நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், 1,2 ஆகிய கோடுகள் ஒரு தளத்தில் அமையும். ஏன்னா நம்ம அங்க வந்து 0 = +92 192 -192 ஆன்சர் வந்து 0 ஆயிடுச்சு. சரிங்களா? அப்பனா 0 வந்ததால 1,2 ஆகிய கோடுகள் ஒரு தளத்தில் அமையும் அப்படின்னு நிரூபிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இக்கோடுகள் கோடுகள் அமையும் தளத்தின் துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு தேவையான தளத்தின் துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு. ஓகேவா? தேவையான தளத்தின் துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? ஓகே, இதுக்கு என்ன ஃபார்முலா, ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் ஈக்குவல் டு 0, இதான் இதுக்கான ஃபார்முலா. இப்ப நம்ம இதை தனித்தனியா டாட் ப்ராடக்ட் பண்ணலாம். இதை எடுத்து போயிட்டு ஒவ்வொரு தூடி நம்ம பெருக்கணும். அப்படின்னா ஆர் வெக்டர் டாட் பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர், இந்த டாட்டையும் இது கூட சேர்த்துக்கணும். சரிங்களா? இதை எல்லாத்தையுமே கொண்டு போய் இது கூடியும், அடுத்து மைனஸ்னு போட்டு, அடுத்து இந்த ஏ கூட இது எல்லாத்தையும் இருக்கணும். சரிங்களா? நம்ம அதை பெருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ பாருங்க, அடுத்து மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ ஆர் வெக்டர் டாட் பி வெக்டர் கிராஸ் டி வெக்டருடைய மதிப்பை தான் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமே. 17 i - -47 j - -24 k - a மதிப்பு என்னது? 5 i - 7 j - 3 k. ஓகேவா? 5 i - +7 j - -3 k. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டாட் பி வெக்டர் கிராஸ் டி வெக்டரோட மதிப்பு என்னது? 17 i - -47 j - -24 k - -24 k. ஓகேவா? இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? -24 k ஈக்குவல் டு 0. இப்போ ஆர் வெக்டர் டாட் 17 i - -47 j - 24 k. ஓகேவா? இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணுமா, இது கூட பெருக்கணுமா? 5 - 35 = 5, மீதி 3 - 5 = 3 - 8. அதுக்கப்புறம் 7 பண்ணீங்கன்னா மைனஸ் ஆகிடும், ப்ளஸ் மைனஸ் மைனஸு, 49 - 9 மீதி 4 - 28 = 32. ஓகேவா? அதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 3 பண்ணிங்கன்னா 4 - 12 மீதி 1 - 6 - 1 - 7. ஓகேவா? ஈக்குவல் டு 0. இங்கே வந்து ஆர் வெக்டர் டாட் 17 i - -47 j - -24 k. ஓகேவா? இந்த மைனஸ் இப்போ எதையும் இதில் வந்து பண்ணிங்கன்னா இப்போ ப்ளஸ் ப்ளஸ் கூட்டிங்க. சரிங்களா? அப்படின்னா 7 - 15 - 329 = 0.
சரிங்களா. இப்போ ஆர் வெக்டர் டாட் 17 ஐ கேப் மைனஸ் 47 ஜே கேப் மைனஸ் 24 ஜே கேப் மைனஸ். இப்போ இதை வந்து கழிச்சோம் அப்படின்னா ரெண்டுன்னு வந்துருமா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 12ல 5 போயிச்சு அப்படின்னா 7. ஓகே, 2ல 1 போச்சுன்னா 1 ஈக்குவல் டு 0. இங்கே மைனஸ் 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 ப்ளஸ் ஆகிடும் சரிங்களா. ப்ளஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு வந்து அண்ணன் கொண்டு போகணும் என்ன ஆகிடும் பாருங்க. ஆர் வெக்டர் டாட் 17 ஐ கேப் மைனஸ் 47 ஜே கேப் மைனஸ் 24 கே கேப் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 172 ஈக்குவல் டு 0 வந்துடும். ஓகேவா. அடுத்து ஆர் வெக்டர் டாட் 17 ஐ கேப் மைனஸ் 47 ஜே கேப் மைனஸ் 24 கே கேப். ஓகேவா. இங்க அதாவது 172 வந்து பிளஸ் இருந்தா நம்ம மைனஸ் ஆயிடும் மைனஸ் 172. ஓகேவா. இதுதான் நமக்கு வந்து தேவையான தளத்துடைய துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு. ஓகேவா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா கொடுக்கப்பட்ட கோடுகள் ஒரு தளத்தில் அமையும் என்பதை நிரூபிக்க அப்படின்னு சொன்னாங்க. அதையும் நிரூபிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தளத்தின் துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு சொன்னாங்க, அதையும் கண்டுபிடிச்சாச்சு. நன்றி. இந்த கேள்விக்கான ஆன்சர் முடிஞ்சிச்சு. அடுத்த கேள்வியில் சந்திக்கலாம்.